தமிழ் வருட அதாவது சார்வரி ஆண்டு இரண்டாவதாக வர விஷ்ணுபதி புண்ணியகாலம், ஆவணி மாதம் வர விஷ்ணுபதி புண்ணியகாலத்தோட சிறப்பை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பார்த்து பலன் பெறுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறிந்ததும் அறியாததும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த தமிழ் ஆண்டு சார்வரி வருஷத்து இரண்டாவது விஷ்ணுபதி புண்ணியகாலம் நாளைக்கு எங்கள் ஆவணி 1ஆம் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். அதாவது 17/8/2020 வருது இந்த ரெண்டாவது விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த தமிழ் வருஷத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த நாலு மாதம் தான் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு தினங்கள். இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதப்பிறப்பு தான் விஷ்ணுபதி புண்ணியகால சூட்சும தினம். இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை பல பேர் பார்த்து அனுஷ்டித்து பாராட்டி ஃபோனில் சொல்லியிருக்கீங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்க, மிக்க நன்றி. எல்லோரும் பயனடைந்தால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இந்த வாய் இருக்கிறதே பெருமாளின் நாமத்தின் பெருமையை சொல்ல, பெருமாளின் பெருமையை சொல்கிறதுக்கு தான். கேட்குறதும் அந்த காதும் பெருமாளின் அவரோட பெருமையே அருமையே கேட்குறதுக்கு தான் இந்த காதும் வாயும் இருக்குது. தினசரி எதுக்கு எதுக்கோ அந்த வாயையும் காதுக்கும் காதையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக இறைவனின் நாமத்தை கேட்க காது, இறைவனின் நாமத்தை சொல்ல வாயை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எல்லாரும் உபயோகப்படுத்தணும். அதாவது தினமும் 10 நிமிஷமாவது பெருமாளோட நாமத்தை கேட்கணும். இறைவனது நாமத்தை, பெருமாளோ சிவனோ பார்வதியோ எந்த தெய்வத்தையாவது நாமத்தை கேட்கவும் சொல்லவும் பயன்படுத்துங்க. இது பெரிய நற்பலனை உங்களுக்கு கொடுக்கும். விஷ்ணுபதி புண்ணியகாலம் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்புங்க. விஷ்ணுபதி புண்ணியகாலம் இப்போ இல்லை, எப்போ வேதம் ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்தே இருக்குது தான். நம்ம மறந்து போன மறைக்கப்பட்ட தினமாக கூட இது இருக்கலாம். ஆனால் எல்லோராலும் அனுஷ்டிக்கக்கூடிய அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு சூட்சும தினம்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. இந்த வழிபாட்டை அனுஷ்டித்தா என்ன கிடைக்கும்? எல்லாமும் கிடைக்கும். அதை விட முக்கியமானது, ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ, ஒரு வருஷத்தில் அத்தனை ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அத்தனை ஏகாதசி விரதத்தையும் அனுஷ்டித்த பலனை ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடே உங்களுக்கு தருன்னா இதனுடைய ஏற்றம் எப்பேற்பட்டதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பட் இல்லைங்க, ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு ஒரு வருடம் முறையாக சிவனையோ பெருமாளையோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை முறையாக எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த பூஜை பண்ண புண்ணியம், பூஜை செய்த புண்ணியம் இந்த ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால தின வழிபாடே உங்களுக்கு தரும். அப்படின்னா நாங்கள் தினமும் எப்படி பண்ணணும்? ஒரு வைணவனாக இருந்தால், அதாவது பெருமாளை முழுமுதற் கடவுளாக பரம்பொருளாக நினைக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தால் 12 திருமண், அதாவது 12 இடத்துல நாமத்தை தரிச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக பெருமாள் கோவிலில் வழிபடுற புண்ணியத்தை, ஒரு வருட புண்ணியத்தை ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தருன்னா எப்பேற்பட்ட பெருமை இதுக்கு. அதே மாதிரி தான் சிவன் கோவிலில் போனால் சிவனுக்கு எந்தெந்த இடத்துல விபூதியை தரிக்கணுமோ, அம்மன் கோயிலுக்கு போனால் என்ன வழிபாடோ, முருகர் கோயிலுக்கு போனால் என்ன வழிபாடோ, கணபதி கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு போனால் என்ன வழிபாடு பலனோ, ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு உங்களுக்கு தரும், அளிக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான சூட்சும தினம்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. சரி, இது ஏன் நம்ம முன்னாடி வந்து யாரும் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம அதை கடைபிடிக்க மறந்துட்டோம். அதுதான் உண்மை. இப்போது உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்னு தான் ஒரு மாதத்தில் வர 2 ஏகாதசியை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ஏகாதசி விரதத்தை இருக்கீங்க? அதனால தான் நம்ம வந்து இப்படிலாம் இருப்போம் இந்த கலியுகத்தில் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏகாதசி வழிபாடு மற்றும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்திலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட். இந்த டேட்டில் இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்னு சொல்கிறத விட இது ஒரு சூட்சுமமான தினம். இந்த தினத்தில் நம்ம வழிபாடு பண்ணால் அளப்பரிய பலனை நம்ம அடையலாம்.
அது என்னென்ன பலன்? ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. ஆனால் இப்போ மறுபடியும் மற்ற அன்பர்கள் கேட்க சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையா? கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யம் இல்லையா? எந்நேரம் தகராறா? குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா? இல்லை உங்கள் பிரதர்ஸ்குள்ளே, அதாவது சகோதர சகோதரிக்குள்ளே பிரச்சனையா? பாக பிரிவினையா? பங்காளி சண்டையா? இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வியாதி, மனநோய், தீராத நாள்பட்ட நோய்கள், இப்படி உங்களுக்கு சொல்லக்கூடாத ப்ராப்ளங்கள் என்னென்ன இருக்கோ, செய்வினை கோளாறு, இப்படி எத்தனையோ பிரச்சனை. அது மட்டும் இல்லை, எளிமையாக சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது. உண்மையாக அதாவது இதை கேட்டால் இறைவன் தருவார் அப்படின்ற கோரிக்கையை நீங்கள் இறைவன் முன்னாடி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அந்த பலன் தெரியும். ஒரு வருஷம் ஆகுமானா அந்த முழுமையாக நீங்கள் கேட்குறது எளிமையாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக நீங்கள் ஆசைப்பட்றீங்க கேட்குறீங்க. அந்த பலாபலன் அடுத்த வருஷம் ஆவணி மாதம் வர விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே மாறிடும். கேப்பி அதாவது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்றது உண்மைங்க. இதுக்கு என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எத்தனையோ பேர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, எல்லாரையும் நான் சொல்ல முடியாது இல்லை பேர் சொல்லி, அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட அதி அற்புத உன்னத உத்தம சூட்சும தினம்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால் நாளைக்கு எல்லாரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபாடு பண்ணுங்க. சரிங்க, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருது? அதாவது நாளைக்கு காலையில் அதிகாலை 1:30 ஆரம்பிக்குது. நம்ம எழுந்துக்கிறது எப்போவுமே 7-8 மணி இல்லையா? சீக்கிரமாகவே நாளைக்கு எழுந்திரிச்சு பெருமாளின் திருநாமங்களை சொல்லி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க. போயிட்டு உங்களால் முடிஞ்ச வாசனை திரவியங்கள், உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நாளைக்கு 10:30 அதுக்காக 10 மணிக்கெல்லாம் போகாதீங்க, முன்னாடியே போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, தானமோ தர்மமோ பெருமாளுக்கு அர்ச்சனையோ திருவஞ்சனமோ எதை செஞ்சாலும் அது வந்து பல்வேறு மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்பேற்பட்ட உன்னத உத்தமமான தினம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம், நாளைக்கு வருதுங்க, மறக்காதீங்க. முக்கியமான ஒன்று, பெருமாள் வந்து அலங்கார பிரியர், பெருமாளை அலங்காரப்படுத்தி நீங்கள் பார்த்து மகிழலாம். அதாவது பெருமாளுக்கு தேவையான வஸ்திரத்தை வாங்கி தரலாம், வாசனை புஷ்பங்களை எவ்வளோ நீங்கள் தரீங்களோ அந்தளவு பலாபலன் தரும். நம்ம விதைக்கிற நெல் வந்து கொஞ்சமாக விதைச்சாலும் அது பல்வேறு மூட்டையாக எப்படி மாறுதோ விளையுதோ, அதை மாதிரி நம்ம பண்ணுற நாளைக்கு பண்ணுற எந்த ஒரு வழிபாடும் உங்களால் முடிஞ்சதுன்னா புஷ்பத்தை வாங்கி கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு. தான தர்மத்தை பண்ணுங்கள். நீங்கள் எந்த தான தர்மம் நாளைக்கு பண்ணுறீங்களோ, நான் சொன்ன மாதிரி அதாவது அளவிட முடியாத அளவுக்கு அது பெருகிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் கேட்குற எதை கேட்டாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழிபாடு இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம். அதனால் நாளைக்கு யாரும் தவறாமல் மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க இந்த வழிபாட்டை. எல்லோரும் போய் தவறாமல் மறக்காமல் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை பண்ணுங்கள். பெரிய ஒன்று கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? விரதம் இருக்கணுமா? இல்லை, வேறு என்ன பண்ணோம்? பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணோம். இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், அப்படியா? ஒன்றும் இல்லை, துளசி தலம் இருக்கு இல்லைங்களா, துளசியை எடுத்துகிட்டு போய் பெருமாள் பாதத்தில், உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பெருமாள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள் மனதார மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக பெருமாள் செவி சாய்ப்பார். அவர் வந்தும் இது வேணும் அது வேணும்னு கேட்கல, எல்லாமே அவருது இல்லைங்களா. நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அவருக்கு கொடுக்குற தெய்வம் அவர், நீங்கள் கொடுத்து தான் அவருக்கு வரப்போகுதுன்னு எதுவும் இல்லை. ஆனாலும் நம்மளோட மன நிம்மதிக்காக பெருமாளுக்கு இந்தந்த வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி. முடிந்தவர்கள் பண்ணலாம், இது தான் பண்ணி தான் ஆகணுன்றது எந்த கட்டாயமும் இல்லை. அப்போ ஏன் சார் பண்ண சொல்கிறீங்க? நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்கணும், ஒரு எம்எல்ஏ எம்பி பார்க்கணுன்னா மாலை என்னென்ன வாங்கிட்டு எல்லாம் போகிறோம், ஒரு சால்வை வாங்கிட்டு போகிறோம், இல்லை யாருன்னா ஒரு ஈவன் கிராமத்து பெரியவரை பார்க்கறதுனால ஏதாவது வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, இல்லை ஒரு விருந்தில் வீட்டுக்கு போனால் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா. காக்கும் கடவுளான பெருமாளை பார்க்குறதுக்கு நம்ம போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு போகணுன்றது மரபு. என்னால் முடியாது அப்படின்றவங்க, ஏழைகள் அப்படின்றவங்க துளசி பறிச்சுட்டு பெருமாள் காலடியில் சேர்த்து
வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் பலன் உண்டு. ஆகவே அனைவரும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு தினத்தை அனுஷ்டித்து எல்லா நலனையும் பலனையும் பெற சோலிங்கர் அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மனையும், கொடக்கலில் அருள்வாளிக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளையும் உங்களுக்காக இந்த தினத்தில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.